ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. பிட்காயினை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பிட்காயினை பற்றி நான் பேசாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை பற்றி பார்த்தோன்னா சில பேர் எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம பிட்காயினை பற்றியும் கரன்சி அப்படின்னா அதை எப்படி வேல்யூவேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நிறையவே வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் பேசியிருக்கோம். இப்போ அது மணி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேர் இதை கேட்கறதுனால இதுக்கு பதில் நம்மளுடைய வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். பிட்காயின் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான கரன்சி கிடையாது. என்றைக்கு வேணால் அது கீழே விழலாம். இது நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். முதல் முறையாக நான் சொன்ன 3வது நாளும் 4வது நாளும் பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5%-6% ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் வந்து பிட்காயின் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெடிக் பண்ணுறதுல ஒரு பெரிய அறிவாளி அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டேன். எப்பயுமே ஒரு கரன்சிக்கு பின்னாடி என்ன வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது நீங்கள் இந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். பட் பிட்காயின் மாதிரி எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சி ஏற்கனவே இருக்குது. என்றைக்கு ஒரு நாள் கூட எல்லா வேர்ல்டு கவர்மெண்ட்ஸும் பிட்காயினை இல்லீகல்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக பிட்காயின் இல்லீகல் ஆகிடும். அது டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா யூஸ் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் பிட்காயினை முதல் முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இல்லீகலான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டீப் வெப், டார்க் வெப் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரும்பு திரை அப்படின்ற படத்தில் கொஞ்சம் இதை பற்றி லைட்டாக பேசியிருந்தாங்க. அந்த டீப் வெப், டார்க் வெப்லலாம் வந்து இல்லீகலான விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து முதல்ல பிட்காயின்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிட்காயின்ஸ் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஃப் கரன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதுலேயும் நான் பெருசாக பெட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு விதமான ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, மணி மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபியட் கரன்சினா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ கிரிப்டோ கரன்சியும் ஒரு விதமான ஒரு ஃபியட் கரன்சி தான் அப்படின்றதுனால ஒரு காலத்துக்கு வேணால் அது இருக்குமே தவிர ஒரு காலத்தை தாண்டி அதுவும் கண்டிப்பாக கீழே உழப்போகிற ஒரு கரன்சி தான். ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் கிரிப்டோ கரன்சியை பற்றியும், பர்டிகுலராக பிட்காயினை பற்றியும். அதுவும் ஒரு ஃபியட் கரன்சி அப்படின்றதுனால அதுவும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரணும். இது என்னோடய கருத்து தான். இதை நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். பட் கமெண்ட் பண்ணும்போது அப்படிலாம் கிடையாதுன்னு மட்டும் சொல்லாமல் அதுக்கான ஃபேக்ட்ஸை தேட ஆரம்பிங்க. உங்களுக்கே உண்மை புரிய ஆரம்பிக்கும்.